எல்லா சாயபக்தர்களுக்கும் ஓம் சாய்ராம். தி லவ்விங் காட் அதோட ஏழாவது பகுதி. இன்னைக்கு ஷிர்டி கிராமத்து மக்கள் எல்லாருமே பாபா பண்ண அதிசயங்கள் எல்லாருமே கண்குளிரா பார்த்தாங்க, ரசிச்சாங்க, அனுபவிச்சாங்க, வாழ்த்துக்கள் வாங்கினாங்க. ஆனா இது எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணது மஹல்சாபதி மட்டும்தான். அவருக்கு வந்து ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஏன்னா முதன் முதல்ல பாபா ஷிர்டிக்குள்ள வரும்போது ரெண்டாவது முறை அவர் தான் வந்து கண்டோபா மந்திர்கிட்ட அவரை பார்த்து ஆவோ சாயி அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு பேர் சூட்டி எல்லாம் பண்ணார். ஆனா கண்டோபா மந்திர்க்குள்ள அவரை வரவிடாம தடுத்தார். ஏன்னா இது வந்து இந்துக்கள் வந்து பூஜை பண்ற இடம் அப்படின்னு இந்த விஷயம் அவர் மனசை வந்து உறுத்திக்கிட்டே இருந்தது. இப்பேற்பட்ட ஒரு மகான், இவரை வந்து நம்ம கண்டோபா மந்திரில் தங்கறதுக்கு இடம் கொடுக்காம போயிட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு என் மேலே கோபம் இருக்கலாம், ஆத்திரம் இருக்கலாம். கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் வந்து பாபா செஞ்ச அந்த லீலைகள் எல்லாமே பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு இழுப்பு இருந்தது. அதே போல தான் மஹல்சாபதிக்கும் ரொம்ப ஆசை பாபாவை போய் சந்திக்கணும், அவர் தரிசனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பய மனசில் அந்த பயமும் அவர் பண்ணின அந்த ஒரு காரியத்தை வந்து அவரால் முன்னெடுத்து வச்சு பாபா கிட்ட போய் பேச முடியல. மஹல்சாபதி தொழில் வந்து அவர் வந்து ஒரு கோல்ட் ஸ்மித் அப்படின்னா ஒரு தட்டன். அவரோட காஸ்ட்டும் அதுதான், விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க. அவர் படிக்காத ஒருத்தர். அவரோட குடும்ப கடவுள், அவர் வணங்குற அந்த குலதெய்வம் வந்து கண்டோபா. அவர் சேர்த்து வச்ச ஒரு சிறிய தொகையை வச்சுட்டே அந்த கண்டோபா கோவில் ஷிர்டியில் கட்டினார். அவர் தான் அதை கட்டினார். ஆனால் அவர் வந்து ரொம்ப ஏழ்மையில் தான் எப்போவுமே வாழ்ந்தார். ஆனால் அந்த இருக்கிற வாழ்க்கையை வந்து எப்போவுமே திருப்தியாக அவர் வந்து அனுபவித்தார். இதுக்கு மேலே எதுவும் வேணும் அப்படிங்கிற ஆசைகள் எதுவுமே வச்சுக்கல. அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா உள்ளார்ந்த ஒரு பக்தி பகவான் மேலே, அவர் வணங்குற அந்த கண்டோபா மேலே ரொம்ப பக்தி. அந்த பக்தினால் அவர் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்டோபாவே அவர் உடலுக்குள்ள நுழைஞ்சு அவரால் நிறைய விஷயங்கள் வந்து கிராம மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கான வழிகள் சொல்லி கொடுப்பார். அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய இந்த ஒரு மஹல்சாபதி மேலே கிராம மக்களுக்கு வந்து ரொம்ப மரியாதையும் மதிப்பும். ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக அவர் வந்து ஆன்மீக பாதையை நோக்கி கிளம்பிட்டார். அவருக்கு வந்து உலக பந்தங்கள் மேலெல்லாம் எந்த ஒரு ஆசாபாசங்களும் கிடையாது, எந்த ஒரு பற்றும் கிடையாது. இதனால் அவருக்கு வந்து ரொம்ப மதிப்பு அந்த கிராமத்தில். மற்ற கிராம மக்கள் பார்த்த மாதிரியும் கேள்விப்பட்ட மாதிரியும் மஹல்சாபதியும் கேள்விப்பட்டார் பாபா வந்து தீபாவளி அன்னைக்கு அந்த ஒரு தீபங்களை ஏற்றி எவ்வளோ ஒரு அதிசயத்தை பண்ணாருன்னு. ஆனால் பாபாவுக்கு வந்து கோபம் ஜாஸ்தி அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அடுத்தது அவராகவே என்ன நினச்சாருனா கண்டோபா கோயிலுக்குள்ள அவரை வரவிடலை அப்படிங்கிறதுனால கோவம் வச்சிருப்பாருன்னு சொல்லி அப்படின்னு நினச்சிருந்தார். அதனால் இந்த ரெண்டு காரணத்தினால அவர் வந்து பாபாவோட கிட்ட நெருங்கிறதுக்கு யோசிச்சார். ஆனால் பாபாவோட தெய்வ சக்திகள் பற்றி அவருக்கு நல்ல உணர்வு இருந்தது. உண்மையாக பார்க்க போனால் ஷிர்டி மக்களுக்கு வந்து பாபாவோட தெய்வ சக்திகளை வந்து காமிச்சு கொடுத்ததே மஹல்சாபதி தான். அவர் மேலே கண்டோபா ஒரு தடவை வரும்போது தான் இந்த இடத்துல தோன்ற சொல்லி அந்த வேப்ப மரத்து கீழே தோன்றினதுக்கப்புறம் தான் அங்கே நாலு தீபங்கள் ஏற்றின எரிஞ்சுக்கிட்டு இருந்ததை வந்து அவர் தான் காமிச்சு கொடுத்தார். அதே போல் சாந்த் பாட்டிலோட கூட்டத்தோடு அவர் வந்து ஷிர்டிக்கு ரெண்டாவது முறை வரும்போது ஆவோ சாயி யா சாயி அப்படின்னு அந்த பேரையும் கொடுத்து அவர் வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமாக அவரை வந்து வணங்கி அவரை உள்ள ஷிர்டி கிராமத்துக்குள்ளே வர வைச்சார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பாபாவை வந்து சாயின்னு தான் கூப்பிடப்படுறார். பாபா சாய் பாபான் தான் இந்த பேரை கொடுத்ததே மஹல்சாபதி தான். அதனால் அப்பேற்பட்ட ஒரு அவர் வந்து ஞானி. அவருக்கு அந்த அளவில் வந்து பாபாவோட முக்கியத்துவம் தெரிஞ்சிருந்தது. பகவான் கடவுள் மேலே கண்டோபா மேலே அவர் வந்து அவ்வளோ உள்ளார்ந்த பக்தி வச்சதுனால அவரால் வந்து எந்த ஒரு தவறான வேலையோ தவறான எண்ணத்தையோ அவர் மனசில் வந்து அவருக்கு எப்போவுமே வராது. ஆனால் அவருக்குள்ள ஒரு சின்ன அகங்காரம் இருந்தது. அது என்னன்னா நம்ம இப்படி பண்ணிட்டோம் பாபாவை, இப்படி அவமானப்படுத்திட்டோம், எப்படி நம்ம போய் பேசுவோம், நம்ம பேசணுமா வேணாமா அப்படின்னு அந்த சின்ன அகங்காரம் வந்து அவரை தடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் முடிவு பண்ணிட்டார், இதுலேருந்து எனக்கு எப்படியாவது விடுதலை வேணும், நான் கண்டிப்பாக பாபா கிட்ட சரணடையணும், நான் என்னோடய அகங்காரத்தை விட்டு நான் அவர் காலை போய் பிடிச்சி மன்னிப்பு கேட்கணும், அவர் என்ன கோவப்பட்டாலும் சரி அப்படின்னு ஒரு நாள் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணிட்டு அவர் மசூதிக்கு கிளம்பி வராரு. வந்த உடனே அங்கே அப்துல்லா வந்து இருப்பார். அவர் சொல்வார், பாபா இங்கே இல்லை,
அவர் கணத்துக்கிட்ட போயிருக்காரு. ஊர் எல்லையில் ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கிட்ட போயிருக்காரு. ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, யாரையும் எந்த காரணத்து கொண்டு அங்கே அனுப்பாத அப்படின்னு. ஆனால் மஹல்சாபத்திக்கு இருந்த அவசரத்தில் வந்து அவர் அப்துல்லா பேச்சை வந்து மதிக்கலை. மதிக்காமே வந்து அவர் கிணறு பார்த்து நோக்கி போகிறார். அது வந்து கிராமத்துக்கு வெளியில் இருக்குது. பாபா வந்து இந்த இடத்த எதுக்கு வந்து அவர் தேர்ந்தெடுத்தார்னா, இங்கே வந்து மனித நடமாட்டமே இருக்காது, அவர் அமைதியாக அவர் வேலையெல்லாம் செய்யலான்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறாரு, இந்த மஹல்சாபத்தி அந்த இடத்துக்கும் போயிடுறாரு. இதெல்லாம் பாபா போட்ட கட்டளை எல்லாம் மீறி அந்த இடத்துல பாபாவை சந்திச்சே ஆகணும்ன்ட்டு போகிறாரு. அந்த கணத்துக்கு கிட்ட போகிறாரு, கொஞ்சம் தூரத்தில் இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு அரிதான ஒரு காட்சியை வந்து மஹல்சாபத்தி பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, பாபா வந்து அந்த கணத்துக்கிட்ட உட்காந்து அவரோட உள் பகுதியிலேருந்து இருக்கக்கூடிய அத்தனை அந்த குடலை வந்து அப்படியே வந்து எடுக்கிறாரு. குடல் எடுத்துட்டு அதை வந்து நல்லா அலம்புறாரு, ஒரு துணியை அலம்புற மாதிரி அலம்புறாரு. இந்த காட்சியை வந்து மஹல்சாபத்தி பார்க்குறாரு. இது கண்டிப்பாக ஒரு சாதாரண மனிதனால் பண்ணக்கூடிய ஒரு வேலை கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே அவரோட பார்வை வந்து அதையே பார்த்துக்கிட்டு அப்படியே அவருக்கு எந்த ஒரு கவனமுமே இல்லை. அதனோ அந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே பார்த்து அப்படியே பேயறிஞ்சு போகிறான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிற்கிறாரு. எந்த ஒரு செய்யும் எண்ணமும் இல்லாமல். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ஞாபகத்துக்கு வருது, பல தடவை நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க, மகான்கள்லாம் பேசியிருப்பாங்க இந்த தோத்தி போத்தி யோகா அப்படின்னு பற்றி. முன் காலங்கள்லாம் ரொம்ப பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பழைய இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து தபஸ்விகள்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு தோத்தி போத்தி யோகா பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வாழ்க்கையோட இது வந்து நீடிக்கும், வாழ்வு நீடிக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இதுக்காக. ஆனால் இந்த சமீப காலத்தில் வந்து யார் நிறைய பேர் பேசினதை கேட்டிருக்காரே தவிர யாரும் பண்ணுறத அவர் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் முறை. இந்த ஒரு புது அனுபவம், அரிதான அனுபவம் வந்து பாபா மஹல்சாபத்திக்கு மட்டுமே கொடுத்துருக்காரு. பாபா ஒரு சர்வஜானி ஆச்சே, அவருக்கு வந்து ஏற்கனவே தெரியும் மஹல்சாபத்தி அந்த பக்கம் இருக்கார், அவர் கண்டிப்பாக அவரை பார்க்க வந்திருக்கார். எல்லாம் தெரிஞ்சுதான் இவ்வளோ பெரிய ஒரு அவரே ஒரு திட்டமாக தீட்டி தான் இது எல்லாத்தையும் நடத்த வைக்கிறார். எதுவுமே மஹல்சாபத்தி தானாக பண்ணினதில்லை. பாபாவுக்கு ஏற்கனவே தெரியும் மஹல்சாபத்தி அவரை தேடி வருவார், அவர் கிட்ட மன்னிப்பு கேட்பார். இப்போ நான் இந்த பண்ணுற இந்த வேலையெல்லாம் மஹல்சாபத்தி பார்க்குறாரு, எல்லாமே தெரியும். அவர் மனசில் பாபா என்ன ஒரு எண்ணம் வச்சுக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ தெய்வ பக்தி உள்ள அந்த மஹல்சாபத்தி மனசில் ஒரு சின்ன ஒரு நெடுதல் இருக்குது. அந்த ஒரு அகங்காரமோ ஏதோ ஒரு வருத்தமோ ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது. அது வந்து இந்த காட்சியை காண வச்சு அவர் இதுக்கு சாட்சி ஆக்கிட்டு இந்த விசித்திரமான யோக கிரியாவை வந்து அவர் முன்னாடி நடத்தி காமிச்சு அவருக்கு வந்து என்னை பற்றி இருக்கக்கூடிய எந்த எண்ணத்தையுமே வந்து நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு வேலை தான் பாபா பண்ணியிருந்தார். எதுவுமே தெரியாதபடி பாபா என்ன பண்ணார், குளிச்சு முடிச்சுட்டு திருப்பி அந்த குடல் எல்லாம் எடுத்துட்டு அவரோட வயிற்றுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுட்டு மஹல்சாபத்தி முன்னாடி வந்து நின்னார். மஹல்சாபத்தி வந்து கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து மெய்மறிஞ்சு நிற்கிறார். அவருக்கு எதுவுமே புரியல. திடீர்னு பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, மஹல்சாபத்தியை பார்த்துட்டு, பகத் ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு அப்துல்லா சொல்லலையா, உன்னை யாரையுமே இங்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. பாபாவை கோவத்தில் பார்த்துட்டு மஹல்சாபத்தி பயந்துடுறாரு. பாபா ஒரு பரிதாபமான பார்வையோடு பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க பகவான், கடவுளே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன். அன்னைக்கு உங்களை வந்து கண்டோபா மந்திரில் நுழையிறதுக்கு வந்து நான் அனுமதி கொடுக்கல, உங்களை நான் தடுத்தேன். அது ஒரு மிகப்பெரிய தவறு, அதுக்கான பிராயச்சித்தம் தேடி தான் உங்ககிட்ட வந்திருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க. அப்துல்லா கண்டிப்பாக சொன்னார், மறுபடியும் சொன்னார் இந்த மாதிரி போகக்கூடாது, பாபா யாரையும் அனுப்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் அவர் காதில் அவர் வார்த்தையை கேட்காம உங்களை பார்க்க வந்துட்டேன். இன்னுமே உங்ககிட்டேருந்து நான் ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கிறதுக்கு என் மனசு ஒத்து வரல, இடம் கொடுக்கல, அதுக்காக தான் உங்கள் தரிசனத்துக்காக ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொல்லி மஹல்சாபத்தி ரொம்ப பணிவா அப்படின்னு ரொம்ப உருகிற மாதிரி சொல்கிறாரு. பாபாக்கு இந்த வார்த்தை கேட்டு உண்மையாகவே பாபா உருகிறாரு. சரி சரி பரவாயில்ல பகத், அதனால் என்ன இருக்குது, நீ அன்னைக்கு பண்ணினது தவறு கிடையாது, உன் இடத்துல யார் இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா உன்னோட மதத்தோட நம்பிக்கைகள் அது, வேறு மற்ற மதத்துக்கு சேர்ந்தவங்களை உள்ளே விடக்கூடாதுங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை தான் நீ கடைப்பிடிச்ச, அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, நீ வருந்தாத, உன்னை வந்து கடவுள் மன்னிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யார் ஒருவன் மனசார மன்னிப்பு கேட்குறானோ அவனை கண்டிப்பாக கடவுள் மன்னிப்பார், அதையும் சொல்லி உறுதி கொடுக்குறாரு.
அவரோட கையை எடுத்து மஹால்சாபதி தலை மேலே வச்சு, இனிமே உன் மனசில் எந்த வருத்தமும் வேணாம், என்றைக்கும் அல்லாஹ்வோட கருணை உன் மேலே பொழிஞ்சுட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு. மஹால்சாபதிக்கு நிம்மதியோ நிம்மதி, ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அப்படியே பாபா காலை பிடிச்சி அவர் நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்போ பாபா அவனை எழுப்பின்ண்டே சொல்கிறாரு, வா சீக்கிரம் வா, வேகமாக வா, நம்ம துவாரகாமை போகணும் அப்படிங்கிறாரு. மஹால்சாபதி கேட்குறாரு, துவாரகாமையா, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, என்ன பகத் மறந்து போயிட்டியா நீ, நான் அன்றைக்கி உங்ககிட்ட சொல்லலை, நான் தங்குற மசூதி தான் இனிமேல் கிருஷ்ணரோட துவாரகாமாயின்னு சொன்னேன் இல்லையா அப்படின்னு. ஓ ஆமாம் ஆமாம் சாய்பாபா, கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு. மறுபடி பாபா சொல்கிறார், வா உடனே வா, நம்ம வேகமாக வந்து துவாரகாமாய்க்கு போகணும், அப்துல்லா எனக்காக ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு பேருமே அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி அந்த மசூதிக்கு வராங்க, துவாரகாமைக்கு வராங்க. அங்கே வந்து பார்த்தா ஒரு ரொம்ப வாட்டசாட்டமான ஒரு முஸ்லீம் ஃபக்கீர் வந்து நிற்கிறாரு. அவனோட அப்துல்லா சண்டை போட்டுருக்காரு. அப்துல்லாவுக்கு வந்து ரொம்ப கோபம், ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கார் இந்த அறிமுகமே இல்லாத அந்த நபரோட. அந்த அறிமுகமே இல்லாத நபர் அந்த ஃபக்கீர் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடு அப்படின்னு. அப்போ அப்துல்லா சொல்கிறாரு, இது எல்லாமே வந்து பாபாவுக்கு சொந்தமானது, எப்படி இதை தூக்கி போடுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் வந்தது, நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு வாக்குவாதம் நடந்துட்டுருக்கு. அங்கே பாபாவோட பொருட்கள் என்னெல்லாம் இருக்குன்னு, அவரோட சட்கா, ஒரு சின்ன படுக்கிற ஒரு மெத்த மாதிரி, அவர் பிச்சை எடுக்கிற பாத்திரம், இந்த மாதிரி அவரோட அந்த டம்ரேல் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்கிறார். இதை எதிர்த்து நிற்கிறது வந்து அப்துல்லா. அவர் சின்ன குழந்தையாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு கைகளால் வந்து கெட்டியாக அந்த ஃபக்கீரோட கை பிடிக்கிறார். அவர் எதையுமே தொடவிடாமல் அந்த ஃபக்கீரால் வந்து இந்த அப்துல்லாவோட பிடியிலேருந்து தப்பிக்க முடியலை, அவ்வளோ அழுத்தமாக பிடி இருந்தது. அவர் எவ்வளவோ முயற்சி பண்ணும், அவரால் வந்து அந்த பிடியிலேருந்து, அவ்வளோ கெட்டியான பிடியிலேருந்து தப்பிக்க முடியல. இதுக்குள்ள பாபா வந்துட்டாருங்க. பாபா தலையிடுறாரு, கேட்குறாரு, அவர் வந்து இந்த வந்திருக்கிற அந்த ஃபக்கீர்கிட்ட எப்படி அவரை அணுகிறாருன்னா, படேபாய், படேபாய்னா அண்ணா, ஜவஹர் அலி, என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. பாபா வந்துட்டாருன்னு நினச்சி பார்த்த உடனே அப்துல்லாவுக்கு வந்து ரொம்ப தைரியமும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப அவர் சந்தோஷப்பட்டு இந்த ஜவஹர் அலி வந்து அவரோட கையை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதை வந்து தூக்கி போடுறாரு, அப்படியே வீசி எறிகிறாரு. ஜவஹர் அலிக்கு விட்டா போகிறோன்னு கையை வந்து வாங்கிடுறார் திருப்பி, அப்படியே அவருக்கு வலிக்குது. ஜவஹர் அலி பாபாவை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஏன் தெரியாது, இந்த உலகம் முழுக்க எல்லாருக்குமே ஜவஹர் அலியோட பேர் தெரியுமே ஐயா அப்படின்னு ரொம்ப பணிவாக சொல்கிறாரு. ஜவஹர் அலிக்கு வந்து ரொம்ப வந்து அப்படியே அகங்காரம் உச்சிக்கு போகிறது. அவர் பெருமையாக வந்து அப்துல்லா கிட்ட சொல்கிறாரு, பாரு நீ இவ்வளோண்டு பொடியன், நீ என்னை எதுவுமே மதிக்கலை, நான் சொல்லலை உன்கிட்ட நான் உன்னோட இந்த சாய்பாபாவோட பெரிய ஆள் அப்படின்னு, நீ நம்பினியா என்ன, என் உலகத்திலேயே எல்லாருக்குமே என் பேர் தெரிஞ்சிருக்கு, பாரு இப்போ நான் சொல்கிறபடி செய், இங்கே இருக்கிற இந்த பொருள் எல்லாம் தூக்கி வெளியில் போடு, ஒன்றையும் சேர்ந்து எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடு, இல்லாட்டி நான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பாபா வந்து தலையிட்டு சொல்கிறாரு, சகோதரரே ஜவஹர் அலி, ஏன் மனம் வருந்து இப்படி பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், இந்த பொருட்கள் எல்லாம் எனக்கு சொந்தமானவை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரொம்ப திமிரா வந்து ஜவஹர் அலி பதில் சொல்கிறாரு, ஒன்று தான் இருந்தால் என்ன, எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடு, எனக்கு இந்த இடம் வேணும் தங்கறதுக்கு அப்படிங்கிறாரு. அப்போது பாபா வந்து சொல்கிறாரு, ஆ சந்தோஷமாக தங்குங்களே, உங்களுக்கு இந்த இடம் தான் பிடிச்சிருக்குன்னா இங்கேயே தங்குங்க, நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நான் அப்துல்லா கிட்ட சொல்லி என்னோடய பொருள்லாம் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல போகும்போது மஹால்சாபதி வந்து ரொம்ப ஆவேசமாக பேசுகிறார், முடியாது முடியாது பாபா, நீங்கள் எதுக்கு வெளியில் போகணும், நாங்கள் நிறுத்துகிறோம் இந்த ஜவஹர் அலியே உள்ளே வராமல், எப்படி இவர் வந்து உள்ளே தங்குவார்னு நாங்கள் பார்க்குறோம். அந்த நேரத்துக்குள்ளே கிராமத்து சில மக்கள்லாம் அங்கே வந்து கூட்டம் கூட்டிட்டாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மஹால்சாபதியோட சேர்ந்து அவங்களும் வந்து கோஷம் போடுறாங்க, நாங்கள் யாருமே வந்து ஜவஹர் அலியை வந்து இங்கே வர விட மாட்டோம். எல்லாம் ஜவஹர் அலியை நோக்கி வரும்போது அவர் பயந்துடுறாரு, இவ்வளோ பெரிய கூட்டம் நம்மளை நோக்கி வருது, இந்த இடத்துல நம்ம இன்னும் பேசினோன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு. இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த நெருப்பு யார் இங்கே வந்து ஆரம்பித்து வச்சாங்கன்னு தான் நான் கேட்குறேன் அப்படின்னு அப்படியே மழுப்புறாரு. ஏன்னா அவர் தன்னை காப்பாற்றிக்கணும் இல்லையா. அதுக்கு மஹால்சாபதி வந்து பதில் சொல்கிறாரு, இதோ இங்கே நிற்கிறாரு எங்களுடைய கடவுள், இவர் தான் சர்வசக்தி படைத்த இந்த கடவுள் தான் இந்த நெருப்பை வந்து இங்கே ஆரம்பித்து விட்டாரு அப்படின்னு. அதுக்கு ரொம்ப கிண்டலாக ஜவஹர் அலி வந்து கேட்குறாரு, அப்போ என்ன இந்த ஃபக்கீரை வந்து நீங்கள் கடவுள்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதுக்குள்ளே நந்து மார்வாடி வர்றார், வந்து சொல்கிறார், கண்டிப்பாக அவர் வந்து வெறும் தண்ணியால்
இவர் நூற்று கணக்கு நூற்றுக்கும் மேலான வந்து விளக்குகளை ஏற்றிருக்கார். காஷிராம் அந்த டெய்லர் அவர் வந்து சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து ஒரு பூமியை தோன்றினதுக்கப்புறம் அவரோட இடம் காமிச்சார். அந்த இடத்துல வந்து ஒரு வேப்ப மரத்துக்கீழே தன்னோட குருவோட ஸ்தானம் அப்படின்னார். அந்த இடத்துல வந்து அப்பத்திக்கப்போ ஏற்றின மாதிரி நாலு விளக்கு எரிஞ்சுட்டு இருந்தது. அப்பா ஜோக்லே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார்னா, இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு பையன் வந்து கண் வீங்கின நிலைமையில் வந்தார். அந்த பையனோட கண்ணில் அனகார்டியம் அப்படின்னு ஒரு மூலிகை இதை வச்சு அது வந்து கண்ணுக்கே பயன்படுத்தக்கூடாது, அதை வச்சு அவர் கண்ணில் அந்த மருந்து மாதிரி அதை கட்டி அந்த பையனோட கண் பார்வையை வந்து மீட்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அப்பா ஜோக்லே சொல்கிறாரு. அப்போ ரொம்பவே வந்து பரிகாசமான ஒரு குரலில் வந்து இந்த ஜவஹர்லாலி சொல்கிறாரு, யா அல்லா, கண்டிப்பாக இந்த ஆள் வந்து ஒரு மந்திரவாதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த கிராமத்து மக்கள்லாம், இல்லை இல்லை, அவர் மந்திரவாதியெல்லாம் கிடையாது, அவர் கடவுள், அவர் வந்து சர்வ வல்லமை படைத்த ஒரு இறைவன் அப்படின்றாரு. அதுக்கு பாபா வந்து சொல்கிறாரு, இல்லை இல்லை சகோதரா, இவங்க இப்படி தான் சொல்கிறாங்க, என் மேலே ரொம்ப பாசமும் மரியாதையும் வச்சதுனால என்னை எப்போவுமே கடவுள்ன்றாங்க, நான் அப்படி இல்லை, நான் கடவுளோட பணிவான ஒரு வேலைக்காரன் மட்டுமே தான், நான் வேறு எதுவுமே கிடையாது, நான் யாதே ஹக் அப்படிங்கிறார். அப்போ வந்து இவங்களோட இந்த அன்பும் இந்த இவங்களோட இந்த மரியாதைக்கும் காரணத்தினால்தான் நான் இந்த கிராமத்தில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பணிவாக பாபா வந்து பதில் சொல்கிறார். அப்போது ஜவஹர்அலி என்ன பண்ணுறாரு, தன்னோட மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அவர் வந்து அப்படியே மறைச்சி வச்சுருக்காரு, அந்த எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படியா, சரி, அப்போது அல்லாமியா வந்து இந்த நான் வந்து இந்த மசூதிலேயே நான் தங்கணும்னு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அப்படி ரொம்ப வெட்ட வெளிச்சமாக எடுத்து சொல்லிடுறாரு. அதுக்கு பாபா வந்து மறுபடியும் பணிவாக சொல்கிறாரு, கண்டிப்பாக இது அல்லாமியாவோட மசூதி, யார் வேணாலும் இங்கே தங்கலாம், இங்கே வந்து எல்லாருக்கும் தங்கறதுக்கான ஒரு இடம் இருக்குது, எனது உனதுன்றது எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அற்புதமாக இந்த ஒரு கசப்பான இந்த ஒரு நிகழ்வை வந்து முடிவு கொண்டு வந்துடுறாரு பாபா. இதுக்குள்ளே இந்த ஜவஹர்அலி என்ன பண்ணுறாருன்னா, அந்த மசூதியில் ஒரு வசதியான ஒரு இடம் ஒரு மூலையை பார்த்துட்டு தன்னோட படுக்கையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறார். அதுக்குள்ளே பாபா வந்து தன்னோட பிக்ஷை பாத்திரம் எடுத்துகிட்டு பிக்ஷை வாங்க அஞ்சு வீடுங்களுக்கு கிளம்பி போகிறார். பிக்ஷை எடுத்துன்னு வராரு, வந்துட்டு ஜவஹர்அலி கொடுக்குறாரு, அப்துல்லா கொடுக்குறாரு, அங்கே இருக்கிற பறவைகள் அங்கே இருக்கிற மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து கடைசியில் என்ன மிச்சம் இருக்கோ அதை அவர் சாப்பிட்றாரு. அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாரு. ஓய்வு எடுக்கிற நேரத்தில் அப்துல்லா வந்து தன்னோட அம்மாவை சந்திச்சுட்டு வரேன்ட்டு கிளம்பி போகிறாரு. இந்த ஜவஹர்அலி வந்து ரொம்பவே ஒரு சாதாரணமான ஃபக்கீர், ஆனால் வந்து அவர் காமிக்கிற அந்த ஒரு தோற்றமோ அவர் பேசுகிற பேச்சு வந்து எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து குரான் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும், மனசு பைஹார்ட்டாக தெரியும், நல்லா தெரியும். அவர் நல்ல பேச்சாளர், அதனால் அந்த பேச்சாலே எல்லாரையும் நல்லா இது பண்ணுவார், அட்ராக்ட் பண்ணுவார். இந்த குரான் தவிர வந்து ராமாயணமும் படிச்சிருக்கார், பகவத்கீதையும் படிச்சிருக்கார். அதனால் அவ்வப்போது யார் கூடையாவது ஒரு மகான்கள் பண்டிதர் கூடெல்லாம் அவர் வந்து விவாதம் பண்ணும்போது இந்த குரான், ராமாயணம், கீதா எல்லாத்துலேருந்து அவர் வந்து நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள்லாம் எடுத்து அதை பற்றின விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரை வந்து நல்ல ஒரு திறமையான பேச்சாளர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட யாருமே போகமாட்டாங்க. ஆனால் இந்த விஷயம் இந்த ஷிரடியில் பலிக்காது அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சு போச்சு. இதுதான் அவரோட தந்திரம், இதெல்லாம் பேசி எப்படியாவது எல்லாரையும் மயக்கணும்னு நினைப்பார். ஆனால் ஷிரடியோட மக்கள் வந்து வேறு மாதிரி இருக்காங்க, இங்கே பாபா வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அப்படிங்கிற சொல்லி இதுக்கு வேற ஏதாவது நம்ம வந்து திட்டம் தீட்டணும், அப்படி இருந்தால் தான் நம்ம நினைக்கிற காரியம் நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன, இந்த சாதாரண ஃபக்கீரை வந்து நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடாது, இவர் வந்து இந்த கிராமத்தையே எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, எல்லாரும் அவர் சொல்கிற பேச்சு கேட்குறாரு. ஆனால் இவர் என்ன ஒரு தவறான கணக்கு போட்டிருக்காருன்னா, ஜவஹர்அலி பாபாவை பற்றி எப்படியோ பேசி கீசி பாபாவை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு நாள் சாயங்காலம் நிறைய பக்தர்கள் பாபாவை வந்து சந்திக்க வராங்க. அதில் ஒரு சில பேர் வந்து வைத்தியம் பண்ணிக்க கூட வராங்க. அவங்க எல்லாருக்குமே பாபா வந்து மூலிகை வைத்தியங்கள் வந்து கொடுக்குறாங்க அவரோட நோய்க்கெல்லாம். இதெல்லாம் ஜவஹர்அலி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த பக்தர்கள்லாம் தனியாக கூப்பிட்டு பாபா பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு பாபா பற்றியெல்லாம் கேள்வி கேட்குறாரு. அப்புறம் இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு அவர் என்ன ஒரு நம்பிக்கை வருது, அவருக்கு என்ன ஒரு முடிவுக்கு வர்றாருனா, பாபாவுக்கு வந்து மாந்திரிகம் தெரியும், இந்த மாந்திரிகத்தினால தான் இவர் வந்து இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணி பழைக்கிறாரு, அப்போது நாம் வந்து இவர்கிட்ட இந்த மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற மனசில் ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு.
இருட்டி போயிடுத்து, பக்தர்கள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்துல்லா வந்து மசூதியில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டாரு. ராத்திரிக்கான சாப்பாடு வந்து பக்தர்கள் நிறைய கொண்டு வந்ததே வந்து பாபா எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றாரு. அப்துல்லா கொடுக்குறாரு, ஜவஹர் அலி கொடுக்குறாரு, அங்கே இருக்கிற மற்ற இந்த மிருகங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுக்க போகிறாங்க. அப்துல்லா வந்து தூங்கி போயிடுறான், சின்னவன் இல்லையா. பாபாவும் ஜவஹர் அலியும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜவஹர் அலி வந்து மனசுக்குள்ளே அவருக்கு என்ன எண்ணம், பாபா கிட்டேருந்து இந்த மாந்திரிகம் கற்றுக்கணுங்கிறது எண்ணம். அதே நேரத்தில் தான் பாபாவோட ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்காரு அப்படிங்கிறதையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ பாபா கிட்டே கேட்குறாரு, உனக்கு குரான் தெரியுமா, புனித குரான் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. பாபா வந்து தெரியும், ஆனால் கொஞ்சம்தான் தெரியும் அப்படிங்கிறார். அதுக்கு ஜவஹர் அலி கேட்குறாரு, அது என்ன கொஞ்சம், ஏன் முழுக்க தெரியல அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பாபா வந்து அந்தரியாமி, எல்லாமே தெரியும் அவருக்கு, ஆனால் அப்படின்னு நடிக்கிறாரு. அவர் வந்து, ஐயா எனக்கு வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக முழுக்க கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு நிலைமையை வந்து பாபாவே வந்து அதுக்கு உருவாக்கி கொடுத்தாரு. ஏன்னா அப்போ தான் வந்து ஜவஹர் அலியோட உள் எண்ணங்கள் என்னங்கிறது வெளிப்படியாக எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படின்ட்டு. அதுக்கு ஜவஹர் அலி சொல்கிறாரு, சரி சரி கண்டிப்பாக சொல்லித்தரேன், ஆனால் அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நீ ரொம்ப சேவை பண்ணணும், எனக்கு வந்து நீ ஒரு வேலைக்காரனாக இருக்கணும், எனக்கு வந்து எல்லா பணிவடைகளும் நீ செய்யணும், செய்வியா அப்படின்னு கேட்குறாரு. பாபா வந்து கண்டிப்பாக செய்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு வந்து நான் சேவை பண்ணுறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சான்ஸை வந்து யாராவது விடுவாங்களா, இந்த ஹோலி குரான், அதுதான் அந்த புனித குரான் வந்து கற்றுக்கிறதுக்கு, அதுவும் உங்களை போல ஒரு மேதாவிக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அது யாராவது விடுவாங்களா அப்படின்னு சொல்கிறார். இதுவும் வந்து பாபாவோட பணிவும் காட்டுறது, அதே சமயத்தில் எவ்வளோ அகந்த அந்த ஜவஹர் அலிக்கு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இதை சொல்லிட்டு உடனே ஜவஹர் அலி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சரி நீ வந்து இந்த புனித குரான் கற்றுக்கணும்னா இந்த இடத்துல முடியாது, ரஹாத்தாக்கு நம்ம கிளம்பணும், நாளைக்கு காலையிலே நம்ம வந்து காலங்காத்தால் கிளம்பி போயிடணும் அப்படின்றது அவர் சொல்கிறார். ஜவஹர் அலி மனசில் என்ன திட்டம் அப்படின்னாக்கா, அவரோட உள்ள எண்ணம் என்னன்னா, பாபா வந்து இதுக்கு ஒத்துக்க வச்சுட்டோன்னா நம்ம அடுத்த நாள் காலையிலே இவர் இங்கேருந்து கிளப்பி கூட்டின்னு போயிட்டு அவரோட பக்தர்கள்கிட்டேருந்து இவர் வந்து பிரிக்கணும். ஏன்னா இந்த பக்தர்கள் கூட்டம் சேர சேர பாபாவோட பாப்புலாரிட்டி, அவரோட வந்து மகிமை எல்லாம் நிறைய இடத்துல பரவறது இல்லையா. ஸோ பக்தர்கள்கிட்டேருந்து கூட்டின்னு போயிட்டோன்னா நானும் அவர் மட்டும் ஆகும், நான் சொல்கிறபடி பாபா எல்லாமே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு காலங்காத்தால் அடுத்த நாள் வந்து கூட்டின்னு போயிடுறார். பாபாவும் இவரோட எண்ணங்கள் எல்லாமே தெரிஞ்சும் அவரோட மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் எடுத்துன்னு அவருக்கு சொந்தமான ஒரு சில பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பி ரஹாத்தாக் போறார். அடுத்த நாள் காலையில் பக்தர்கள் எப்பவும் போல வந்து பாபாவை தரிசனம் பண்ணிக்க வரும்போது துவாரகாமை வந்து காலியாக இருக்குது, விரிச்சோன் இருக்குது, பாபாவோட பொருளும் இல்லை பாபாவும் இல்லை. அப்துல்லாவை கேட்குறாங்க, பாபா எங்கே அப்படின்னா, அப்துல்லா பாவம் தூங்கிட்டு இருந்தான் இல்லையா, அவனுக்கு இது நடந்ததெல்லாம் எதுவுமே தெரியாது, அவனுமே முழிக்கிறான். இப்போ வந்து வரக்கூடிய அத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம், ஜவஹர் அலி வந்து பாபாவை ரஹாத்தா கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணான், அவனோட அகங்காரம் வந்து எந்த அளவுக்கு வந்து பாபா வந்து அதை குறைக்கிறதுக்கு வந்து வழி பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பல விஷயங்கள் நம்ம வரக்கூடிய அத்தியாயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ஓம் சாய்ராம்.